நாகர்கோவிலில் இலவச மிக்ஸி கிரைண்டருக்கான டோக்கன் வழங்குவதில் அதிமுகவினருக்கும் காங்கிரஸ் கவுன்சிலருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நாகர்கோவில் நகராட்சி 24வது வார்டுக்குட்பட்ட வீடுகளுக்கு அரசின் இலவச மிக்ஸி கிரைண்டர் மின் விசிறி வழங்குவதற்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த வார்டில் 2 ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த கடைகள் மூலம் டோக்கன் விநியோகிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கவுன்சிலர் அன்ன சுகீர்த்தா கூறினார். ஆனால் டோக்கன்களை அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுக கூட்டுறவு சங்க தலைவர் ராஜேஷ் தனது விருப்பப்படி வழங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கவுன்சிலர் சுகீர்த்தாவின் ஆதரவாளர்கள் ரேஷன் கார்டுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்களுக்கு பிரச்சினை வரும்போது அதிமுகவினர் காணாமல் போவதாகவும் இலவசங்களை வழங்க மட்டும் அவர்கள் முன்வருவதாகவும் சுகீர்த்தா புகார் தெரிவித்தார். அரசு வந்து இலவசமாக வழங்கும் மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் 2 கடைக்கும் 1600 வச்சு வாங்கி வச்சிருக்கோம். ஏடிஎம் கிலிருந்து ஜெயிச்சு வந்த ராஜேஷ் என்ற மோசி தயாள் என்ற ராஜேஷ் வந்து அவன் வந்து தன்னார்வத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி என்னை மிரட்டி எங்க மக்களையும் மிரட்டி அவன் வந்து சொசைட்டி கடையில வச்சு கொடுத்தான். இலவசம் கொடுக்கும் போது மட்டும் வராங்க, மக்கள் பிரச்சனை கேட்கறதுக்கு யாருமே வரல. மக்கள் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வந்து அடிதடிதான் வராங்களே தவிர பிரச்சனையை கேட்க யாருமே வரல. ஆனா இலவசத்தை மட்டும் காணிச்சு காணிச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த ஆசாரிப்பள்ளம் போலீசார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மறியல் முடிவுக்கு வந்தது.